வாழ்க வளமுடன். மகாபாரதம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதில் ஒரு இடத்துல கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனை பார்த்துட்டு சொல்கிறாரு, ரதம் செலுத்தும் சாரதியும் சித்தமாய் உள்ளது பார்த்தா அப்படின்னு. இதை படிக்கும்போது எனக்கு ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சிச்சு. அந்த புரிதலை உங்களோட பகிர்ந்துக்கலான் தான் இந்த வீடியோ. இதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக இந்த வாழ்க்கையில் ஒரு உயரம் உன்னதம் அப்படின்றது நம்மக்கிட்ட எப்போவுமே நீடிச்சிருக்கும் நிலச்சிருக்கும் அப்படின்றத உறுதிப்பட சொல்லிக்கிறேன். இந்த ரதம் செலுத்தும் சாரதியும் சித்தமாய் உள்ளது அப்படின்றது அந்த போருக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த அர்ஜுனனை கூப்பிட போவார், அப்போதைக்கே அந்த வரிகள் அங்கே பார்க்க முடியும். ரதம் அப்படின்னா இங்கே எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, இந்த உடலை தான் பார்க்கப்படுது. இந்த உடலானது இந்த ஆன்மா பயணம் பண்ணக்கூடிய ரதமாக இருக்குது. இந்த வாழ்க்கையில் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னம்னா இந்த உடலை எடுத்தது ஒரு ஆன்மா. இது பயணம் மரணம் வரைக்கும் இந்த உடல் வந்து ஒரு ரதமாக இந்த ஆன்மா வந்து உட்காந்து பயணம் பண்ணுறதுக்கு இருக்கிறதுனால இந்த உடலை தான் இங்கே ரதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ சாரதி அப்படின்னு சொல்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா, வழி நடத்தக்கூடிய ஒரு உயர் அறிவுன்னு வச்சுக்கோங்க. அதுதான் வந்து இந்த உடலை வந்து வழி நடத்தி போய்கிட்டு இருக்கு. இந்த உடலாக இருந்தாலும் சரி, உள்ளே இருக்கக்கூடிய உயிராக இருந்தாலும் சரி, அதுக்குன்னு ஒரு அறிவு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இந்த உடலுக்கு வந்து இந்த புலன்கள் மூலமாக நாம் வந்து இன்ப துன்பங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஒரு சாப்பாடு வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சது நம்ம கண் முன்னாடி இருக்குது, எடுத்து சாப்பிட்லான்னு டப்புன்னு எடுத்து கொண்டு போகிறீங்க. அப்போதைக்கு அதில் வந்து ஒரு பேட் ஸ்மெல் வருது அப்படின்னா டக்குன்னு அந்த சாப்பாடு பிடிச்சிருந்தாலும் தூக்கி போட்டுருவீங்க, சாப்பிட மாட்டீங்க. என்ன காரணம் அப்படின்னா அது கெட்டு போச்சு. கெட்டு போனதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னம்னா நம்மளுடைய ஆரோக்கியம் கெட்டு போயிடும் அப்படின்ற அந்த ஒரு அறிவை இந்த சென்ஸு அந்த நுகரும் சென்ஸ் வந்து நமக்கு காட்டி கொடுக்குது. ஸோ இந்த ஃபைவ் சென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் பல விஷயங்களை வந்து நமக்கு காட்டி கொடுக்குது. அதை வந்து ஆராய்ச்சி நிலைக்கு உட்படுத்தி இது நமக்கு நல்லதா கெட்டதா அப்படின்றத இந்த சிக்ஸ்த் சென்ஸ் வந்து நமக்கு வந்து தீர்மானிக்குது. நம்ம எடுத்துக்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு இன்பத்தையும் துன்பத்தையும் நாம் தேடிக்கிறோம். ஸோ இந்த அறிவு இருக்குது பாருங்கள், இதன் விழிப்பு நிலையை தான் இந்த சாரதி அப்படின்னு சொல்கிறாங்க. அது சித்தமாக இங்கே இருக்குது அப்படின்னா அந்த ஒரு அறிவின் தன்மையோடு ஒட்டி தான் இருக்குது. அறிவு கட்டு நாம் செய்யக்கூடிய செயலானது விளைவுகள் அப்படின்றத வேறு விதமாக மாற்றிடும். எப்போவுமே அறிவின் விழிப்பு நிலையில் நாம் பயணம் பண்ணணும். அது இங்கே சித்தமாக தான் இருக்குது, எப்போவுமே வந்து ரெடியாக இருக்குது. அதை நாம் அலட்சியப்படுத்துறதுனால தான் மற்ற தேவையில்லாத விஷயங்கள் வந்து வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அந்த இடத்துல என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. பொதுவாகவே பார்த்திங்கன்னா அந்த சைக்காலஜிக்கலாக நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டாக ஆகலை அப்படின்னா நம்ம எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு முழுமையை நோக்கி நகர முடியாது. இப்போ உதாரணத்துக்கு தினமும் காலையில் வெள்ளனமாக எழுந்திரிக்கணும், அது வந்து உடலுக்கு ஆரோக்கியம் மனதுக்கு ஆரோக்கியம், இன்னொன்று டைம் அப்படின்றத வந்து ஈஸியாக மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற எல்லா விஷயமும் நமக்கு தெரியும். எந்திரிக்கணும்னு நினைப்போம், அலாரமும் வச்சுருப்போம், பட் நாம் எந்திரிக்கிற டைமானது 7 மணியாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னம்னா நாம் திட்டமிடுவோம், ஆனால் அந்த திட்டம் அப்படின்றதுல வந்து முழுமையாக பயணம் பண்ணி அந்த முழு பலனை அனுபவிக்கிறதுக்கான அந்த ஒரு சைக்காலஜி மைண்ட் செட் வந்து நம்மக்கிட்ட இருக்காது. ஃபஸ்ட்டு அந்த விஷயத்துக்கு இந்த அறிவின் விழிப்பு நிலை ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். அந்த உணர்தலுக்கு கொண்டு போனால் மட்டும்தான் அது வந்து நம்மளுடைய கையாளும் திறனில் இருக்கும். இந்த உடல் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, உயிர் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த அறிவை தொட்டு இருக்கும்போது ஆளுமை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அற்புதமாக இருக்கும். அதில் வந்து தடங்கள் அப்படின்றது எந்த ஒரு இடத்துலையுமே ஏற்படாது. இப்போ உதாரணத்துக்கு இந்த சென்ஸ் வந்து வேலை செய்யலை அப்படின்னா தேவையில்லாத விஷயங்கள்லாம் உடம்புக்குள்ளே போகும், உடம்பு கெட்டு போகும். இந்த உடம்பு கெட்டு போச்சு அப்படின்னா நம்மக்கிட்ட வலி அப்படின்ற ஒரு விஷயம் உருவாகும், அது நீடிக்கும்போது நோயாகும், மரணம் வரைக்கும் கொண்டு போகும். அதுவே சென்ஸோடு இருக்கும்போது சரியாக அது சொல்கிறத நாம் கேட்டு பழகிட்டோம், இப்போ எப்படி கெட்டு போனதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம்னு நம்ம அதை ஒதுக்குறோமோ, அதுபோல் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகள்லையுமே எது சரி எது தப்பு அப்படின்றத இந்த உடலும் சரி உள்ளே இருக்கக்கூடிய உயிரும் சரி அதிலிருந்து படற்கை நிலையாக வரக்கூடிய மனமும் சரி நமக்கு காமிச்சு கொடுக்கும். அதுக்கு நாம் வந்து மதிப்பு கொடுக்கணும், அலட்சியப்படுத்தி அதை ஒதுக்கி வைக்காமல் நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மனம் சொல்கிறதையும் உள்ளுணர்வு சொல்கிறதையும் நாம் முன்னாடி நிறுத்தணும் அப்படின்னம்னா எந்த இடத்துலையும் வலி அப்படின்றது நமக்கு வராது, அது நீடிக்கவும் நீடிக்காது, நோயாகவும் மாறாது. மரணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தள்ளி போடுறது கூட, அதாவது வாழ்க்கையின் முழுமை நிலை நோக்கி பயணம் பண்ணுற வரைக்கும் இதை சரியாக நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணாவே நம்மளால் நகர முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. அதை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியுற அளவுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, குரு வாழ்க.